பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஒரு பொருள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள் உங்களை விட்டு பிரிய போகிறதா, அது வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்க பொருள் உங்களுக்கு தான் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. அதாவது ஒரு பொருள் வந்து உங்ககிட்ட இருக்கு, ரொம்ப 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 ஒரு அருமையான ஒரு பொருள். ஆனா இந்த பொருளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல, சில நேரமே சொந்தக்காரர்கள். உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு ஒருத்தர், இதை பத்திரமா பாத்துக்கோங்க, ஒரு நல்ல ஒரு ஹைஃபை லேப்டாப். ஹைஃபை லேப்டாப் அவரே ஊருக்கு போறாரு, நீங்க உங்க ஆன்லைன்காக நீங்க வச்சுக்கோங்க, நான் ஒரு 5 நாள்ல திரும்பி வந்துடுவேன், இந்த பொருளானது நான் வந்தவுடன் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த லேப்டாப்பை திறந்து அழகா நீங்க ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ அழகா சாஃப்டா இருக்கு. எனக்கு இந்த லேப்டாப் இருந்தா எனக்கு நன்றாக இருக்கும். ஆனா 4 நாள்ல அவர் வந்து வாங்கிட்டு போயிடுவார். என்கிட்ட ஓசிக்கு கொடுத்துருக்காரு, 4 நாள் நீங்க யூஸ் பண்ணிட்டு கொடுங்க, நான் ஊருக்கு போறேன், நானு லீவ் போட்டு போறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் லீவ் போட்டு போறேன், எனக்கு அங்க வந்து வேலை பார்க்க பிடிக்காது, கிராமத்துல போயிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கணும், நீங்க 4 நாள் 5 நாள் ஒர்க் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். நீங்க உங்க லேப்டாப் பதிலா இந்த லேப்டாப்பை வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த லேப்டாப்போட கான்ஃபிடன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த லேப்டாப் எனக்கு இருந்தா நான் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் நல்லா சம்பாதிச்சு என்னுடைய குடும்பத்தை இன்னும் நல்ல நிலைக்கு எடுத்துட்டு வர முடியும். ஆனா 5வது நாள் இந்த பொருளானது என் கையை விட்டு பிரிந்து போய்விடும். அப்போ எனக்கு திருப்பி என்னோட லேப்டாப்ல உட்கார்ந்து நான் வேலை பார்க்கறதுங்கிறது கஷ்டம். ஆனா இந்த லேப்டாப்பை நான் திரும்பி வாங்கணுங்கிறது என்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை, எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 2வது, அருமையான வீடு. அந்த வீடானது ரொம்ப அருமையா இருக்கு. 5-6 வருடங்கள் நான் இந்த வீட்டிலே குடியிருந்து விட்டேன். இப்போ ஹவுஸ் ஓனர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த வீடு நான் விற்கலாம் என்று முடிவு பண்ணி விட்டேன். அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல நான் வேற ஒருத்தங்களுக்கு நான் விலை பேசி கொண்டிருக்கிறேன், நான் விற்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன், விற்றதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ண வேண்டும், அதனால கொஞ்சம் தயாரா இருங்க. ஆனா அங்க குடியிருக்கிறவருக்கு என்ன ஆசை, இந்த வீடை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அப்போ அவர் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் எனக்கு பணம் பெறட்ட முடியாது, நான் அப்ப என்ன செய்வது? 3வது, இது 2. 3வது ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணாங்க, அந்த அம்மா இருக்கிற வீட்டை வித்துட்டாங்க, வித்துட்டு அந்த வீட்டிலே குடியிருக்காங்க, மாதம் 5000 ரூபாய் வாடகைக்கு குடியிருக்காங்க. திடீர்னு வீட ஹவுஸ் ஓனர் சொல்றார், அதாவது இந்த அம்மா ஒருத்தருக்கு வித்துடுச்சு, இந்த அம்மா இப்ப குடியிருக்கு, வித்தவர் அதாவது வாங்கினவர் இந்த அம்மாட்ட என்ன சொல்றாங்க, அம்மா நீ வீட்டை காலி பண்ணு, நான் இந்த வீடை விற்க வேண்டும். அந்த அம்மா ஏதோ தன்னுடைய ஒரு கஷ்ட காலத்திலே இந்த வீட்டை விற்றுவிட்டது. இப்போ இந்த வீடு எனக்கு திரும்பி கிடைத்தால் எவ்வளவு என்னோட வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் என்று நினைக்கிறாள். அடுத்தது பேங்க் லோன். பேங்க் லோன் போட்டு இஎம்ஐ போட்டு வாங்கியாச்சு, ஏதோ ஒரு காரணத்திற்காக பாதி கட்ட முடியாம இருக்கு, முக்காவாசி கட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் அந்த இஎம்ஐயை கட்டிட்டா என்னுடைய வீட்டை நான் மீட்டெடுத்து விடுவேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால வேலை போயிருக்கலாம், அல்லது ஹைக்கே போல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என் வீடை கட்டி நான் மீட் அவுட் பண்ணணும், என்னால கட்ட முடியல, முக்காவாசி கட்டிட்டேன், இன்னொரு கால் வாசி கட்டிட்டேன்னா இந்த அருமையான ஒரு வீடு அருமையான ஒரு மாளிகை எனக்கு சொந்தமாயிடும். ஆனா கட்ட முடியாத சுச்சுவேஷன், இஎம்ஐ நின்னுடுச்சு, பேங்க்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்துட்டான், இந்த வீடை நீங்கள் காலி செய்ய வேண்டும், நான் ஜப்திக்கு பண்ண போறேன்னு அப்படியே மனசு கடந்து துடிக்குது. என்னடா செய்யறது, என்ன பண்றது, யாரிடம் போய் பணத்தை வாங்குறது, மனைவியோட நகையெல்லாம் வைத்தாகி விட்டது.
ஒரு பக்கம் மாமனார் கத்துறாரு, ஒரு பக்கம் அப்பா கத்துறாரு, ஏன்டா உன்னால வாங்க முடியலன்னா, உன்னால கட்ட முடியலன்னா நீ ஏன் இந்த வீட வாங்கின, இப்போ ஜப்தின்னு போச்சுன்னா பேர் கெட்டு போயிரு இல்லையா. வீடை வாங்கினவருக்கும் தெரிகிறது மனசு கஷ்டம், என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன செய்யறதுன்னே தெரியல. இது மாதிரி நிறைய பேர் இருக்கீங்களா? அதாவது நாம் ஆசைப்பட்ட பொருளானது நமக்கு கிடைத்தால் எவ்வளவு நன்மையாக இருக்கும். அப்போ இந்த பொருள் உங்க கையிலே கிடைக்க வேண்டும் என்றால் நான் ஒரு மந்திரத்தை சொல்லுகிறேன், ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். என்ன தெரியுமா? நீங்கள் எந்த பொருளை வாங்க வேண்டும், எந்த பொருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பொருளை உங்களுடைய மனதிலே செலுத்தி தியானம் செய்யுங்கள். அந்த பொருளை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். என்ன மந்திரம் தெரியுமா சொல்ல வேண்டும்? ஓம் பூர் பூவ சுவக தட்சவிரு ரேண்யம் பர்கோ தேவ செதிமகி. ஓம் பூர் பூவ சுவக ஓம் தட்சவிரு ரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி திவ்யோ யோனம் பிரச்சோதையார். அவ்வளவுதான் இல்லையா? இவ்வளவு பெரிய மந்திரங்களை என்னால் சொல்ல முடியாதுன்னா ஓம் பூர் பூவ சுவக, அவ்வளவுதான். இது சிறிய காயத்ரி மந்திரம். இத என்ன பண்ணணும்? மனதுக்குள்ளே உள்வாங்கி அந்த பொருளை நினைத்து இந்த பொருளானது எனக்கு கிடைத்தால், இந்த பொருளானது எனக்கு கிடைத்தால் என்னுடைய குடும்பத்தை நான் நல்லபடியாக வைத்திருப்பேன், எனது வீட்டிலே இந்த பொருள் கிடைத்து விட்டால், இந்த வீடு என்னுடைய கைக்கு வந்துவிட்டால் லட்சுமி கடாட்சமாக இருக்கும், என் மனைவி என் மக்கள் கஷ்டப்பட மாட்டார்கள் என்று யாரொருவர் மனதாக நினைக்கிறாரோ அவருக்கு அந்த வீடு கண்டிப்பாக கிடைக்கும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நம்பிக்கை வைத்து எதையும் செய்தாலே அது நமக்கு வெற்றியை தான் தரும், தோல்வியை கொடுக்கவே கொடுக்காது. நம்பிக்கை என்பது என்ன? 100 மடங்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். அட போங்க சார், இஎம்ஐ பாதி கட்டிட்டேன் சார், இன்னும் பாதி கட்டல, எனக்கு சம்பளமே கம்மியா இருக்கு, நான் இந்த வீடை மீட் அவுட் எடுத்துட முடியுமா, இந்த வீடை நான் இஎம்ஐ கட்டி என் பேரை நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியுமா? தாராளமாக பண்ணலாம், நம்பிக்கை இருந்தால் மட்டுமே. நம்பிக்கையே இல்லை எனக்கு, அதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டா இருக்கு, வீட்டுல என்ன சொல்லுவாங்க, அந்த கஞ்சி குடி, இதை குடி, அதை குடி, இதை குடி, எல்லாம் சொன்னாங்க, எப்பவும் டயர்டா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் பண்ணியாச்சு, நேர போய் ஒரு டாக்டர் சொல்றாங்க, நீ போய் இந்த டாக்டர் போய் பாரு, எனக்கு பிடிச்ச டாக்டர் நீ போய் பாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, வீட்டுல அப்பாவையோ ஒய்ஃபையோ கூட்டிட்டு கார்ல போறாரு, அந்த டாக்டரை பாக்குறாரு, அந்த டாக்டர் அவ்வளவுதானே, டயர்ட் இருக்கு அவ்வளவுதானே, நான் ஒரு இன்ஜெக்ஷன் தரேன், மாத்திரை தரேன், சாப்பிடுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சரின்னு சொல்லுவோம். ஆனா இந்த மாத்திரை சாப்பிட்டா, இன்ஜெக்ஷன் சாப்பிட்டா டயர்ட்னஸ் போயிடுமா? டயர்ட்னஸ் போலன்னா? அப்போ உங்களுக்கு அந்த மாத்திரை மேலையும் ஊசி மேலையும் அந்த டாக்டர் மேலையும் நம்பிக்கை இல்லாத பொழுது எப்படி அந்த டயர்ட்னஸ் அந்த வியாதியை உங்களை விட்டு விலகும்? விலகவே விலகாது. அது மாதிரிதான் ஒரு மந்திரத்தை சொன்னால், இந்த மந்திரமானது நல்ல சக்தி வாய்ந்த மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டால் எப்படியாவது என்னுடைய இஎம்ஐ கடன் அடைந்து விடும். ரைட்டா? கோவிந்த பட்டர் சொல்லிட்டாரு, நாளையிலேருந்து நான் வேலைக்கு போக மாட்டேன், ஈசி சேர்ல படுத்துக்கிட்டு காலை நீட்டிட்டு ஆண்ட்ராய்டு டிவி வச்சிருக்கேன், யூடியூப்ல எல்லா ப்ரோக்ராமும் பார்ப்பேன், எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன், 10 நாள் இஎம்ஐ அடையுதான்னு பார்த்துடலாமா? அடையாது. உன்னுடைய கர்மாவான வேலையை நீ செய்தாயானால் ஏதாவது ஒரு சொரூபமாக உனக்கு பணம் வந்து சேர்ந்து அந்த இஎம்ஐ ஆனது அடைந்து விடும். அப்படிதானே சொல்றோம்? நீங்க யாருக்கோ ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, எப்பயோ ஒரு காலத்துல நீங்க கொடுத்த கடவே உங்களுக்கு மறந்து போயிருக்கும், ஓடி வருவாரு, ஐயா நான் கடன் வாங்கி 5 வருஷம் ஆச்சு, நீங்க கேட்க மாட்டீங்களா, நான் மறந்து போயிட்டேன், இந்தாங்க 2 லட்சம் ரூபா பணம் அப்படிங்க. அப்போ உங்க மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டேன், எந்தவித பிரதிபலனுமே எதிர்பார்க்காமல் ஒரே ஒரு பலன், என்னுடைய வீட்டு இஎம்ஐ எப்படியாவது நான் அடைத்து மீட் அவுட் பண்ணி என்னுடைய கைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை வைத்து அந்த பகவானை தியானம் பண்ணீர்கள், காயத்ரி சொன்னீர்கள். அப்போ அந்த காயத்ரி தேவியானவள் உங்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டு வந்து உங்களது காலடியிலே கொட்டி உங்களது வீட்டை மீட்டு உங்களிடம் கொடுத்திருக்கிறாள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், கஷ்டப்படாம காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த வீட்டை எடுத்துட்டீங்கல்ல, எவ்வளவு மன திருப்தி,
இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல சொங்க உள்ள உங்க உடம்பானது உரியறி வரும். ஏன், மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. காயத்ரி மந்திரத்தை சொல்லிதான் பாருங்களேன், ஓம் ஓர் பூவஸ்வக ஓம் தச்சவிதுரேண்யம் பர்கோதேவ தீமகி தியோ யோன பிரச்சோதயாத்துங்கிற மந்திரத்தை தினமும் 108 தடவை, அதாவது 18 முறை 21 முறை 108 முறை சொல்லுங்க. உங்களால் எவ்வளவு தூரம் முடிகிறதோ அவ்வளவு தூரம் சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். பகவானுடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து இல்லை இது பெரிய சுலோகமா இருக்கு என்னால சொல்ல முடியாதுங்கிறவங்களுக்கெல்லாம் சின்னதா சொல்லித்தரேன். ஓம் நமோ காயத்ரியை நமக, ஓம் நமோ காயத்ரியை நமக, போதுமா? ஓம் ஓர் பூவஸ்வகங்கிறது பெருசா இருக்கு சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓம் நமோ காயத்ரியை நமக இல்ல ஓம் ஸ்ரீ காயத்ரியை நமக, காயத்ரியை நமக. இந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்லலாமா? கையில எண்ணிக்கோங்க, 108 முறை. ஏன், அருமையான ஒரு வீடு, அழகான ஒரு வீடு இஎம்ஐல மூழ்க போகுது. அந்த இஎம்ஐல ஒரு வீடு மூழ்காம இருக்கணும்னு நீங்க நினைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொன்னால் வீடு கிடைக்கும். நான் சொன்னது என்ன, எந்த பொருளை நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த பொருளை உங்களுடைய மனதிலே தியானம் செய்து இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்கு. நானும் எனது நண்பனும் காரிலே சென்று கொண்டிருந்தோம், கார்ல டூ வீலர்ல டூ வீலர்ல போனோம். அப்ப டூ வீலர்ல போகும்பொழுது முன்னாடி ஒரு கார் போச்சு, மாருதி ஆல்டோ ஒயிட் கலர் கார். என்னுடைய நண்பர் சொல்லுகிறார், இந்த கார் என் கைக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அவர்கிட்ட அஃபோர்டபுள் காஸ்ட் வந்து வாங்கக்கூடிய பணம் இல்ல, ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கார் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டா அவர்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பேசி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், இல்ல என் நண்பரிடம் மொத்தமா, அதாவது செகண்ட் ஹேண்ட் கார், இந்த கார் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல பொழுது நான் அப்ப சொன்னேன், அதாவது ரொம்ப வருஷம் முன்னாடி, காயத்ரி மந்திரத்தை வேணா சொல்லி பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். அவரு சொல்லி பார்த்தா கிடைக்குமா, சொல்லி பாருங்க, இந்த காரே உங்களுக்கு கிடைக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரியாக அந்த நம்பர் கார் என்ன தெரியுமா, 20/09/2009 அப்படிங்கிற ஒரு நம்பர், ஒயிட் கலர் கார், மாருதி ஆல்டோ. ரொம்ப நாள யோசிச்சார் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல சொல்ல, அதே நம்பர் கார் யாரோ ஒரு நண்பர் மூலியமாக அவருக்கு வந்தது. எப்படி, அந்த நண்பரானவர் ஃபாரின் போறார், இந்த காரை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நண்பரானவர் சொன்னார், இல்ல என்னுடைய நண்பர் ஒருவருக்கு கார் வேணுமா, அவரு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, கார் இருந்தா கிளைண்ட பார்க்கும் போது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு, நீங்க கொடுத்தா சரி வர சொல்லுங்க பேச சொல்லுங்க, நான் ஃபாரின் போக போறேன், இந்த இஎம்ஐ அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போயிடுறேன். எப்படி பாத்தீங்களா, அவர் நினைச்சாரு இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னாரு, நேர போனோம், நான் அவரு தான் போனோம். போனோம்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் ஃபாரின் போறேன், என் நண்பர் சொன்னார் இந்த காரை உங்களிடம் கொடுத்து விட்டால் இந்த காரை நீங்க நல்லபடியா பார்த்துப்பீங்க, இஎம்ஐ கட்டுவீங்கன்னு சொன்னாரு, தயவு செஞ்சு இஎம்ஐயை கட்டிடுறீங்களா, நான் அதை உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாரு. இஎம்ஐ கட்டினாரு, அந்த கார் கொஞ்சம் நல்லா அவருக்கு சொந்தமாயிடுச்சு, அவர்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கி காரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு தெரியுமா, அந்த காரை 15 வருஷமா வச்சிருந்த அந்த கார் ஓடாம ட்ரபிள் பண்ணிச்சு. அப்போ நேர போனாரு, ஹூண்டாயில ஒரு காரை புக் பண்ணி சூப்பர் கார், 7x7 சீட்டர் கார் வாங்கினாரு. வாங்கிட்டு அந்த 2009 காரை அழுது அழுது வித்துட்டார். ஏன், அவருக்கு அந்த பிசினஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அந்த கார் ஒரு கார் பயங்கர காரணமாக இருந்தது. ஏன், அந்த கார் அவருக்கு பிடித்து போய் அந்த காரை வாங்கினதுனால. அப்போ இன்று பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஆகி இவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்காருன்னா, அன்று அந்த காரை நான் வாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த காரை வாங்கி 15 வருஷம் ஓட்டி அனுபவித்து இப்போ ஒரு பெரிய காரை வாங்கி இன்னும் பெரிய பிசினஸ்ல இம்ப்ரூவ் ஆகியிருக்காருன்னா, அவர் சொன்ன அந்த காயத்ரி மந்திரமும் அந்த பொருளை நான் வாங்கி விடுவேன் என்ற நம்பிக்கையும் இருந்ததனால்
அவர் எவ்வளவு பெரிய ஆளாயி இன்னைக்கு இருக்கார். இன்று கூட என்னை அந்த காரிலே தான் பார்க்க வந்தார். அவ்வளவு பெரிய விஷயம் இந்த காயத்ரி மந்திரத்திலே இருக்கு. நினைத்த பொருளை நாம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தயவு செய்து காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், அனைத்தும் உங்களுக்கே. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேருக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள். ஓ